ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த புரட்டாசி தலைகை வழிபாடு தான் நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. என்னால் வீடியோவை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, இடையிடையே நான் ஷூட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். வேலை அதிகம் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் இடையிடையே தான் ஷூட் பண்ண முடிஞ்சுது. வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பரபரப்பாக வேலை நடந்துட்டு தான் இருக்குது. நான் சமைக்கிறது எதையும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறது கிடையாது. நார்மலாக எல்லாருமே செய்கிற மாதிரி தான் நானும் செய்ய போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்னா, சாம்பார் வைக்க போகிறேன், சுண்டல், வடை, பாயாசம், சக்கரை பொங்கல். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச எள்ளோதரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் வேலை வந்து நடந்துட்டுருக்கு. இதில் நீங்கள் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி சமைக்காதீங்க. ஏன்னா அவரோட கல்யாணத்தில் கருவேப்பிலை இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுனால அவர் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறது கிடையாது. அதனால் பெருமாளுக்கு படைக்கிற எதுலேயுமே கருவேப்பிலை சேர்க்காமல் சமைங்க. அதுக்கப்புறம் வேணால் கொத்தமல்லி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுண்டல் தாளிக்க போகிறேன். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்து குளிக்க வச்சு இந்த மாதிரி நெற்றியில் திருநாமம் விட்டு அவங்கக்கிட்ட சொம்பெல்லாம் கொடுத்து அனுப்புங்க. இப்போ சொம்பு வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். சொம்பில் நாமம் போட்டு இப்போ சுற்றி பூ கட்டணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பூ கட்டலை. இது உள்ளே வந்து கொஞ்சம் அரிசியும் நம்மளால் முடிஞ்ச அரிசி ஓரளவுக்கு போட்டுக்கோங்க, ஏன்னா அவங்களும் போடுவாங்க. அதுக்கப்புறம் காயின் போட்டிருக்கேன், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சின்னதாக வரைஞ்சி வச்சுருக்கேன், சங்கு சக்கரம் நாமம் போட்டிருக்கேன். அவருக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்கேன், துளசி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பூவை சுற்றிக்கோங்க சுவாமிக்கு. இது ஒரு சடங்கு தான் அப்படின்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் கேட்கலாம். 3-5 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. துளசி வச்சு அனுப்புங்க, அது உள்ள போட்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழந்தைங்க கிளம்ப போகிறாங்க. அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த அரிசியில் வந்து நீங்கள் சக்கரை பொங்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா கலந்த சாதம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை நீங்கள் அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் இருக்க பைசா பார்த்தீங்கன்னா கற்பூரம் வச்சு ஏற்றிடுவாங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், எங்களோட பழக்கம் இது தான். உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ, ஒருவேளை வந்து நீங்கள் பைசா வந்து சுவாமியோட உண்டியில் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம், எங்களோட பழக்கத்துக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். எள்ளு சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. எள்ளு வந்து சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வருங்க. வறுக்கும் பொழுது நல்லா படப்படன்னு பொரியணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா படப்படன்னு பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நான் எடுத்துகிட்டு இதில் உளுந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து வந்து நல்லா செவக்கட்டும். இது கூட நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காரத்துக்காக. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வறுக்கலாம். இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. நான் இதை எடுக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வரணும். நம்ம தாளித்து வச்சுட்டு போய் பவுடர் பண்ணலாம். எள்ளு சாதத்துக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ கடுகு ஆட் பண்ணலாம். எள்ளு சாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்யணும், கண்டிப்பாக இதை செய்யுங்க. சனீஸ்வரனுக்கு, சனீஸ்வரனோட பாதிப்புலேருந்து நம்ம விடுபடுறதுக்காக நம்ம எள்ளு சாதம் படைச்சி வெங்கடேஷ பெருமாளை கும்பிடணும். அதனால் கண்டிப்பாக இந்த சாதத்தை நீங்கள் செஞ்சு வைக்கணும். கடுகு நல்லா பொடி பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உளுந்து ஆட் பண்ண போகிறேன். உளுந்து நல்லா செவக்கட்டும். 2 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உளுந்து இன்னும் செவக்கலை, கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது செவந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ணதையும் போட்டு சாதம் போட்டு கிளற போகிறோம்.
இப்போ நான் புளி சாதத்துக்கு கிரேவி கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தனியா போட்டுக்கேன் 2 ஸ்பூன் அதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு 6 7 காஞ்ச மிளகாய் போட்டுக்கேன் அதோட கூடவே 2 சீரகம் 2 வெந்தயம் அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நான் என் சிஸ்டர் வர்க் சொல்ல போறேன் நம்ம வந்து எள்ளு சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்தறலாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு நம்ம சாதம் எப்படி ரெடி பண்றது அப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவியும் பவுடரும் நான் இத கொட்டி கிளறறேன் இப்போ இத நல்லா mix பண்ணிடலாம் mix பண்ணனா நம்ம எள்ளு சாதம் ரெடி ஆயிடும் எள்ளு சாதம் ரெடி ஆயிச்சி கிரேவி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நாங்க வடை சுட போறோம் வடைக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வடை சுடலாம் என்னோட சிஸ்டர் தான் வடை போட்டுட்டு இருக்காங்க நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் இப்போ வடை ரெடி ஆகிட்டுருக்கு புளி சாதம் வந்து பாருங்கள் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இறக்கி புளி சாதம் ரெடி பண்ண போகிறேன் புளி சாதம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பவுடரும் நான் போட்டுட்டேன் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன் புளி சாதம் இப்போ ரெடி பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா நான் வாழை கவருக்கு போகிறேன் தேங்காய் சாதம் வந்து தாளிக்க போகிறேன் அதனால் கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாயாசம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ இதை இறக்கிட போகிறேன் இப்போ நான் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கேன் சிலர் வந்து மாவிளக்கு போடுவாங்க எங்களுக்கு மாவிளக்கு போடுற பழக்கம் இருக்குது ஆனால் நாங்கள் ஆடி மாதம் மட்டும்தான் போடுவோம் இந்த டைமுக்கு வந்து நாங்கள் மாவிளக்கு எங்கள் மாமியார் வீட்டில் வந்து ஏற்றி வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மாவிளக்கு போட்டுக்கோங்க எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்றதுனால நான் மாவிளக்கு வந்து நான் போடலை உங்களுக்கு என்ன பழக்கமோ அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் தேங்காயும் போட்டேன் இப்போ தேங்காய் சாதமும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை நம்ம ரெடி ஆகிடுச்சி இறக்கிடலாம் இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் கவுண்டர் டாப்பும் சுத்தமாக நான் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ நாங்கள் வந்து சுவாமி கும்பிட போகிறோம் இப்போ வாசலில் இருந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் வச்சுட்டு வரணும் அதனால் கற்பூரம் வச்சுட்டு வந்திருக்கோம் இன்னும் ஏற்றலை நான் வந்து 9 வகையான பலகாரம் ரெடி பண்ணியிருக்கேன் சாம்பார் சாதம் அவருக்கு பிடிச்ச எள்ளு சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் வடை அப்பளம் வாழைக்காய் வறுவல் சக்கரை பொங்கல் சுண்டல் அதெல்லாம் வச்சுருக்கேன் துளசி தீர்த்தம் வச்சுருக்கேன் இப்போது கற்பூரம் காட்ட போகிறோம் சுவாமிக்கு நாங்கள் இப்போ காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போகிறோம் நீங்களும் இதே மாதிரி பிரசாதம் ரெடி பண்ணி சுவாமியை வணங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ